ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளிவந்த டாக்டர் மற்றும் எஸ்டிஆரோட நடிப்பில் வெளிவந்த மாநாடு திரைப்படம். அண்ட் இந்த இரண்டு திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, 5 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் எஸ்டிஆர், எஸ்ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன் ஆகியோர் நடித்து நவம்பர் 25 வெளிவந்த திரைப்படம் தான் மாநாடு. இந்த திரைப்படம் ஒரு சயின்டிஃபிக் டைம் லுப் தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக வெளிவந்தது. அண்ட் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தான். அண்ட் இந்த திரைப்படத்தோட ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 நிமிஷம். அண்ட் இது 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இதோட 5 நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60.92 கோடி. முதல் நாள், இரண்டாவது நாள் வசூல்கள் குறைந்த நிலையில் இருந்த போதும் 3வது நாள் 4வது நாளில் வசூல் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் எஸ்டிஆரோட நடிப்பை அதுக்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் தியேட்டரில் குவிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு திரைப்படம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்டிஆரோட இதற்கு முன்னாடி வந்த திரைப்படங்களை விட இது வேறு லெவல் கம் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்டிஆருக்கு. அதனால தான் மழையிலையும் கொடை பிடிச்சிட்டு எல்லாருமே படம் பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போது சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளிவந்த டாக்டர் திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் யார் அப்படின்னு பார்க்கலாம். திலீப்குமாரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், வினய், பிரியங்கா மோகன் நடித்து அக்டோபர் 9 வெளிவந்த திரைப்படம் தான் டாக்டர். இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தமிழ் படமாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இதற்கும் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ட் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் இரண்டு பேருமே இணைஞ்சு தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இதோட பட்ஜெட் 25 கோடி தான். ஆனால் 5 நாளில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.90 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. திரைப்படத்தோட டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் தான். இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், 5 நாள் வசூல் அப்படின்னும்போது கண்டிப்பாக எஸ்டிஆரோட மாநாடு திரைப்படம் தான் 60.92 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 3வது இடத்துல இருந்த சிவகார்த்திகேயனை பின்னுக்கு தள்ளி எஸ்டிஆர் முன்னேறியிருக்காரு. கண்டிப்பாக எஸ்டிஆரோட கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இதற்கப்புறம் எஸ்டிஆர் பல படங்களில் பல கெத்து காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலேயும் எஸ்டிஆர்ட்ட இதே மாதிரி நம்ம நிறைய திரைப்படங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் தெரியுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.